ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். புது வசந்தம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2023 ஆண்டிற்கான மாசி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கன்னியா ராசிக்கான வீடியோ. இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத கிரகநிலை அறையும் போது உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 5 இடத்துல விட்டிருக்கிறார். இந்த மாசி மாதம் 15 முடிகிற வரலும் உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 5 இடத்துல விட்டுருக்கிறார். ஒரு ஜாதத்தில் ஒரு கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகங்கள் நின்றாலும் அவனோட தசாபுத்தி காலகட்டங்கள் யோகத்தை கொடுக்குன்ற விதிங்க. அப்போ உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 5 இடத்துல, அது லாபாதிபதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது விசேஷமான அமைப்புகள். இந்த மாத காலகட்டமானது பார்த்திங்க அப்படின்னாக்கா லாபாதிபதி நட்சத்திரத்தை வாங்கி லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய மாதமாக இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு மாசி மாதமானது நடக்கும். இந்த மாசி மாதமானது பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் மாதம் 13 பிப்ரவரி மாதம் 13 மார்ச் மாதம் 14 காலகட்டம் வரலும் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத கிரகநிலையானது வர இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படின்ற சொல்லலாம். இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்கிறது, சுப நிகழ்ச்சி செய்கிறது, வீடு முனைவாசல் வாங்குறது, வீடு முனைவாசல் கட்டுறது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் உருவெடுக்குதுன்று விதிப்பேனுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7 இடத்துல குரு பகவான் வீட்டிருக்கிறார். அப்போ 7 இடத்துல குரு பகவான் வீட்டிருந்து உங்கள் ராசியை பார்க்கறனால உண்மையாக சொல்ல வரேன், கடந்த ஒரு வருட காலமாகவே தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த கன்னியா ராசிக்காரர்கள்லாம் யாராவது வயது வந்த நபர்களாக இருந்தாக்கா இந்த நேர காலத்தில் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு 24-25 வயசு கடந்த ஆண் பெண் யாராக இருந்தாலுமே இந்த நேரத்தில் திருமணத்தை பண்ணிக்கிறது முதன்மையாக இருந்துங்க. அப்புறமா தொழில் சம்பாதிச்சுக்கணும், தொழிலை பார்த்துக்கலாம், பொருளாதாரத்தை பார்த்துக்கலான்றி விதிப்பேனுங்க. இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போலாம் நிறைய விதமாக நிறைய டைவர்ஸ் கேஸ்லாம் பார்க்குறத பார்க்க முடியுதுங்க. அப்போ எனக்கு பிடிக்கலையா, ஒருத்தர் பிடிக்கலையா, உடனே டைவர்ஸ் அப்ளை பண்ணு அப்படின்ற மாதிரி வந்துடுதுங்க. அப்போ இந்த மாதிரி பிரிவுகள் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாதகத்திலாம் நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னாக்கா ராகுக்கு தோஷம் இருக்குது சார், தார தோஷம் இருக்குது, மாங்கலி தோஷம் இருக்குது, செவ்வாய் தோஷம் இருக்குது, இதனால் தடைபட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு கூட இதை மாதிரி கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு 7 இடத்துல என்றைக்கு குரு பகவான் வீட்டிருக்கிறாரோ அந்த நேர காலங்களில் திருமணம் ஆகக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் திருமணத்தில் எந்த விதத்திலும் பிரச்சனைகள் ஏற்படாது அப்படின்ற மட்டும் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. ஏன், என்ன காரணம்னாக்கா இந்த குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் நடைபெற்றதுனாக்கா அவங்க பல்லாண்டு காலம் சேவித்திருந்து குறைஞ்சது ஒரு 80 வரலாம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதனால் இந்த நேர காலகட்டத்தில் கன்னியா ராசிக்காரர்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச அளவு நீங்கள் கண்டிப்பாக ஒரு திருமண வாயத்தில் வர நபர்களும் திருமணத்தை முயற்சிக்கிறது நல்லாயிருக்கும். வாய்ப்புகளும் தேடி வரும் சரிங்களா. தேடி வந்தனாக்கா அது வரின்ற 2023 ஏப்ரல் மாதம் 21 பண்ணிக்கிறது தான் விசேஷத்தை கொடுக்குன்ற விதிங்க விதிப்பேனுங்க. ஏன்னா ஏப்ரல் மாதம் 21 பிறகு இந்த குரு பகவான் பயிற்சி ஆகி உங்கள் ராசிக்கு 8 இடத்துக்கு போயிடுவார். அப்போ அந்த நேரத்துக்கு குரு பார்வை கிடைக்காது. அதுக்கப்புறம் இன்னும் 12 பிறகு தான் அந்த குரு பார்வையானது கிடைக்க இருக்கும். அதனால் யோசிக்காமல் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஏப்ரல் 21 திருமணம் பண்ணிங்க. அதுதான் எவ்வளோ சகலவித தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த குரு பார்வை ஒன்றே போதுன்று விதிப்பேனுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு இந்த மாசி மாதம் 15 பிறகு புதன் பகவான் 6 இடத்துக்கு போயிருக்கிறார். 6 இடத்துல ஒரு கிரகமும் 2 கிரகமும் சம்மந்தப்படலைங்க. சூரியன், சனி, புதன் 3 கிரகங்கள் சம்மந்தப்படுது. இந்த 3 கிரகமுமே 6 இடத்துல சம்மந்தப்படுறது விசேஷமான ஒரு அமைப்பு. ஏன்னா சனி பகவான் 6 இடத்துல சென்றார்னாக்கா மறைந்த 3, 6, 16 இடத்துலேருந்து சூரியன், சனி இருந்தாங்க அப்படின்னாக்கா எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகுன்ற விதிங்க. அப்போ எதிரிகள் எத்தனை பேர் இந்த நேரத்தில் உங்களை இருந்தாலும் உங்களை விட்டு விலகி ஓடக்கூடிய காலகட்டமாக இந்த அமைப்புகள் உருவாகுன்ற விதிப்பேனுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் பகையாளிகள் எத்தனை பேர் இருந்தாலும் அது விலகி ஓடிடுவாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்குன்ற ஒரு தைரியம் உருவாகிறது, மனதில் ஒரு வைராக்கிய குணங்கள் உருவாகிறது, எதையும் என்னால் சாதிக்க முடியுன்ற ஒரு ஆற்றல் உருவாகுது. அது மாதிரியான தைரியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த குரு பகவானோட பார்வை படக்கூடிய இடங்கள்லாம் புனிதமடையுங்க. அப்போ இந்த குரு பகவானோட பார்வை 11 இடத்ததிபதியை 11 இடத்தை குருவும் புதனும் சேர்ந்து சமசப்தமாக உங்கள் ராசி 11 இடத்தை பார்க்கறனால தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் வருவாய்கள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள், லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் பெறக்கூடிய அமைப்புகள் உருவெடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்காரர்கள் மூத்த சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட வயதில் மூத்த அண்ணனை உங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கனாக்கா இந்த மாத காலம் தொழில் வளர்ச்சி ஏற்படும்.
சொல்கிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடமானது இளைய திரு இளையதாரன்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. ஒருவேளை கன்னியாராசிக்காரர்களுக்கு யாருக்காவது ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் கேஸ் நடந்த நபர்கள் கூட இந்த குருபவானோட பார்வை பதினோராம் இடத்து வர இருக்கனால இந்த 2023 ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்குள்ளார ரெண்டாவது திருமணத்துக்காக இறங்கி காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கும் திருமண வாய்ப்புகள் கூடி வருதுன்ற விதிப்பேனுங்க. அடுத்ததாக இந்த குருபவானோட பார்வையானது உங்கள் ராசி படம் இருக்குது. ராசியை பார்க்கறது பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தேக ஆரோக்கியம் இருக்கும். இந்த நேர காலங்களில் உங்களுக்குன்ற உங்கள் முகத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு புத்துணர்வு பெறக்கூடிய காலகட்டமாக இருந்துட்டுருக்குன்ற விதிங்க. அப்போ ஒரு தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய காலகட்டமும் உங்கள் முகத்தில் ஒரு தெளிவான தேஜஸ் உருவாகிறதுக்கான அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் உருவாகுன்ற விதிங்க. அடுத்த மூன்றாவது ஸ்தானத்தை வெற்றி ஸ்தானத்தை குரு பார்த்துட்ருக்கார். அப்போ எடுக்கக்கூடிய முயற்சிகளை எந்த விதியும் தோல்விகள் இல்லைன்ற விதிங்க. ஆனால் எல்லா மனிதர்களுமே பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு முயற்சிகள் எடுக்கிறோம், ஆனால் எல்லாத்துக்கும் அந்த காரியம் வெற்றி ஆகுதா? கிடையவே கிடையாது, தடைகள் ஆகுது. அப்போ இந்த வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை குரு பார்த்தாலோ மூன்றாம் இடத்தை பற்றி வலுப்பெற்றால்தான் அந்த காரியம் வெற்றி ஆகுன்ற விதிங்க. அப்போ இந்த மூன்றாம் இடத்தையும் சொல்லக்கூடிய கிரமானது உங்கள் ராசிக்கு ஒன்றாம் இடத்துல உட்காந்து அந்த மூன்றாம் இடத்தையே பார்க்கக்கூடிய அமைப்புகளும் உருவாகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையும் அந்த மூன்றாம் இடத்துக்கு படம் இருக்கனால இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதனைக்கான ஒரு காலகட்டமாக உருவாகுன்ற விதிங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியறாங்க. அப்போ ஐந்தாம் இடத்துல பதினோராம் இடத்தை உட்காந்து பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான காலகட்டமாகவும் இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கன்னியராசிக்காரர்களுக்கு ஒரு உத்தமமான காலகட்டம் இந்த மாசி மாத கிரகங்களையானது இருந்துகிட்ருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சிலர்லாம் கஷ்டம் நடந்தால் கோயிலுக்கு போகணும்னு சொல்லுவோம். அப்போ எனக்கு தெரிஞ்சாலும் இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு யோகங்களானது சனி ஆறாம் இடத்துக்கு வந்துட்டால் ஜனவரி 17ஆம் தேதியிலேருந்து இந்த யோகத்தை இன்னும் கொஞ்சம் பன்மடங்கு பெருக்கிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய சனி பிரதோஷத்தில் நீங்கள் கலந்துக்கணும். அப்போ இந்த மாதத்தில் சனி பிரதோஷமானது பிப்ரவரி 18ஆம் தேதி மார்ச் 4ஆம் தேதி இந்த சனி பிரதோஷம் ரெண்டு பிரதோஷம் வருது. இந்த ரெண்டு பிரதோஷமும் சிவன் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா 4:30 ஒரு 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ளார சிவபெருமானுக்கு கோயிலில் நந்தி பகவானுக்கு பாலாபிஷேகம் பண்ணி அபிஷேகம் பண்ணி பார்க்கறத பார்க்க முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா இந்த சனி பிரதோஷத்தில் போயிட்டு 1 லிட்டர் பாரு 1 முனை முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனைக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு உங்களோட கர்ம தோஷங்கள் கொஞ்சம் விலகி இந்த மாதம் இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக உருவாகுன்ற விதிங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துவது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற விதிங்க. அதே போல் லாபாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமானது சந்திரனாக வந்ததுனால இந்த மாதத்தில் வரக்கூடிய மாசி மகத்தன்று ஒரு பௌர்ணமி என்று ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் தேங்காப்பில் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த லாபாதிபதியோட அமைப்புகளானது முழுமையாக அனுகிரகமானது கிடைக்கும். அப்போ இந்த மாதம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா வருவாய்கள் பெருகக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும், எண்ணங்கள் ஈரக்கூடிய காலகட்டங்கள்லாம் உருவாகுன்ற விதிங்க. அதனால் இந்த கன்னியராசிக்காரர்கள் இந்த மாத காலகட்டத்தில் இந்த பௌர்ணமி வழிபாடும் அடுத்து பிரதோஷ வழிபாடுகளையும் கலந்துக்கிறது விசேஷத்தை கொடுக்கும். இந்த பௌர்ணமியானது பார்த்தீங்கன்னாக்கா மார்ச் 6ஆம் தேதி வர இருக்குது. அதாவது மாசி மாதம் 22ஆம் தேதி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வர இருக்குது. இந்த பௌர்ணமி என்று நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறதும் அதே போல் இந்த சனி பகவானோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷமானது பிப்ரவரி 18ஆம் தேதியும் மார்ச் 4ஆம் தேதி வரணும் இருக்குதுங்க. இந்த ரெண்டு பிரதோஷத்தையும் கலந்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறத்துக்கான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. அதனால் இந்த கன்னியராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள், தொழில் வளர்ச்சி, மன நிம்மதி, மன சந்தோஷம் பெறத்துக்கான காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.